ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போதைய தங்க விலை நிலவரம் என்ன. ஸோ யூரோப்பியன் ட்ரேடிங் செஷனில் வந்து தங்க விலை வந்து தொடர்ச்சியாக வந்து கம்மியாகிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கு ரீசன்ஸ் என்னெல்லாம், ஸோ இதுக்கு மேலே வந்து யூஎஸ் ட்ரேடிங் செஷனை பொறுத்தவரைக்கும் நம்ம எந்த மாதிரியான எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படின்றப்ப இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு பொறுத்து மணி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட வீடியோஸ் தவறாம உங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ கோல்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரவுண்ட்ஸ்க்கு வந்து $1,856 வரைக்கும் யூரோப்பியன் ட்ரேடிங் செஷன் வந்து கம்மியாக இருக்குது. நம்ம ஒரு காசில் சொல்லி பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிராமுக்கு $37 கம்மியான ஒரு சுச்சுவேஷன் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைவில் தான் போயிட்டுருக்கு, இன்னும் வந்து மார்க்கெட்டில் வந்து அப்டேட் ஆகல. இதுக்கு அடுத்தது நம்ம சில்வர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அவுன்ஸ்க்கு வந்து $24.26 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஒரு காசுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 88 கம்மியான ஒரு சுச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்கு. ஸோ கோல்டு அதுக்கப்புறம் வந்து சில்வர் இந்த ரெண்டுமே வந்து ஏஷியன் ட்ரேடிங் செஷனில் இருந்ததை விட யூரோப்பியன் ட்ரேடிங் செஷனில் கம்மியான ஒரு ப்ரைஸில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு ரீசன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு யூரோப்பியன் ட்ரேடிங் செஷனை பொறுத்தவரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் வந்து யூரோ. ஸோ இன்னைக்கு யூரோ வந்து 0.14% வந்து ஸ்ட்ரெங்தான சுச்சுவேஷனில் தான் வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது பவுண்ட் நேற்றுக்குள்ள லாசஸ் எல்லாத்தையும் வந்து ஈடுகட்டுற மாதிரி 0.67% வந்து பவுண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கு. அதே மாதிரி ஆஸ்திரேலியன் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா 0.90% வந்து பாசிட்டிவாக இருக்கு. ஸோ இந்த ஃபாரெக்ஸ் கரன்சிஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கனால கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இன்னைக்கு ஆஸ்திரேலியன் டாலர் வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆனதுக்கு ரீசன் வந்து ஆஸ்திரேலியாவோட கன்சூமர் கான்ஃபிடன்ஸ் ரிப்போர்ட் வந்து நல்ல 10-year ஹை வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம மார்னிங்கே வந்து பார்த்தோம். ஸோ அந்த ரீசனால தான் ஆஸ்திரேலியன் டாலர் ஸ்ட்ரெங்தாக இருக்கு. அதுக்கடுத்து பவுண்ட் டே இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூகே அண்ட் யூரோக்கு நடுவில் நடக்கிற இந்த பிரெக்சிட் டீலில் யூகே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மார்க்கெட் பில்ஸ் அப்படின்ற ஒரு பார்ட்டில் வந்து கொஞ்சம் பகுதிகளை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரீசனால வந்து பார்த்தீங்கன்னா யூகேவோட ஜிபிபி வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரெங்தாக இருக்கு. ஸோ அந்த ரீசனால இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டும் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ யூரோ அதுக்கப்புறம் வந்து பிரிட்டன் ரெண்டு ஸ்டாக் மார்க்கெட்டுமே இன்றைக்கி வந்து ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கனால கோல்ட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் வந்து நெகட்டிவான சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிறத வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ என்ன தான் வந்து யூரோப்பியன் ட்ரேடிங் செஷனில் வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆனாலும் நமக்கு அப்படியே பேரலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ்ஐ வந்து நெகட்டிவ் ஆகிட்டே இருக்குது. அதாவது 90.75 கிட்டத்தட்ட 0.25% வந்து டிஎக்ஸ்ஐ வந்து இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் வந்து இந்த ப்ரைஸ் அதாவது டாலர் இண்டெக்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறனால கோல்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்குது. இதுக்கு அடுத்தது நம்ம இன்றைக்கி வந்து யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் வந்து எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்தியன் டைமில் 8:30 வந்து பார்த்தீங்கன்னா ஜோல்ஸ் ஜாப் ஓப்பனிங்ஸ் ரிப்போர்ட், அதுக்கப்புறம் வந்து ஹோல்சேல் இன்வென்ட்ரிஸ் ரிப்போர்ட், இந்த ரெண்டுனா வர வேண்டியிருக்கு. இதில் வந்து இந்த ஜாப் ஓப்பனிங்ஸ் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபோர்காஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஹோல்சேல் இன்வென்ட்ரிஸ் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஃபோர்காஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருவேளை இது ஃபோர்காஸ்ட் படி வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சர் கண்டிஷனாக தான் இருக்கும். ஸோ கோல்ட் ப்ரைஸ்க்கு வந்து மறுபடியும் ஒரு ப்ரெஷரான ஒரு சுச்சுவேஷனாக தான் இருக்கும். ஸோ ஆக்சுவல் டேட்டா என்ன வருது அப்படின்றத பொறுத்து தான் வந்து தங்க விலை வந்து இன்றைக்கி யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் வந்து மாறும். ஸோ எப்படி வந்து இந்த மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ எதர் வந்து $850 கீழே போகுதா இல்லை வந்து $1,870 மேலே போகுதா அப்படின்றது வந்து பியூரா வந்து இந்த டேட்டாவோட அடிப்படையில் தான் இருக்குது. ஸோ எப்படி வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து ஃபர்தராக வந்து இன்றைக்கி யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் மாறுது, நாளைக்கு என்ன அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது வந்து நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.